இறால் மீன் பானிபூரி. நீங்க அவளுடன் காத்து கொண்டிருந்தேன். பயர் பானிபூரி இப்ப நான் போட போறேன். என்னங்க பானிபூரி இஸ்ரீயே மாத்திட்டீங்களாங்க? இவரோட இஸ்ரீ மாறிடுச்சு. சம்பதுகான் ஆகாமீங்க. என்ன காதுல இருந்து புகையெல்லாம் வருது? இப்ப நாங்க எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில திருவாரூர் பீச்சில தான் அப்படியே ஜாலியா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலான்னு வந்தோம். ஆமாங்க, இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய லெவல்ல கிடைக்குது. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாவும் கிடைக்குது. அப்படி என்ன வித்தியாசமா இங்க கிடைக்குது? நாங்க பார்க்கும்போது வித்தியாசமான பானிபூரி கிடைக்குது. அந்த பானிபூரிக்கும் ஒரு வித்தியாசமான கதையை வச்சிருக்காரு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க போயிடுவோம். இப்போ நாம இங்கே நிற்கிற பானிபூரியோட கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்தூஸ் கப்பாஸ், அதாவது கோல் கப்பாஸ்ங்கிறாங்க. அது என்னென்ன ஹிந்தி பேருனாங்க, அது ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்க, அதை உள்ளே போய் கேட்டுருவாங்க. ஒரு வழியாக கடை பேர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக 4 டேக் எடுத்துட்டேங்க. வாங்க வாங்க போய் சாப்பிடுவோம். சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்பில் வந்து பொக்கோட்டா பாய்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தார். இந்த கடைக்கு போங்கச்சி, ஃபயர் பானிபூரி இருக்குது அப்படின்னாரு. ஃபயர் பானிபூரியா எப்படிங்க அப்படின்னு கேட்டவுடனே, இங்கே வந்து இவர்கிட்ட கேட்டோன்னே இதுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. என்ன நம்ம கேட்டுடலாம், இவங்ககிட்ட இது இல்லாமல் என்னென்ன பானிபூரிலாம் இருக்குன்னு கேட்டுருவோம். உங்ககிட்ட என்னென்ன பானிபூரிலாம் இருக்குங்க? ஃபயர் பானிபூரி எப்படி கண்டுபிடிச்சிங்க அதை சொல்லுங்க. நத்தூஸ் கோல் கப்பாஸ். கோல் கப்பாஸ் அப்படின்னா பானிபூரின்னு அர்த்தமாம்மா ஹிந்தியில். நான் ரொம்ப நாளும் பானிபூரி தான் ஹிந்தியில் பேருன்னு நினச்சேன். இதே இவர் சொல்றாரு. என்ன ஐட்டம் இருக்குஜி? ப்ரோ நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் பானிபூரி கொடுப்போம். கிழங்கு சப்பிங்ல நம்ம கிட்ட பானிபூரி இருக்காது. ப்ரான்ல பானிபூரி இருக்கும், சிக்கன்ல இருக்கும், பன்னீர்ல இருக்கும், மஷ்ரூம்ல இருக்கும், சென்னால கிடைக்கும். ஃபயர் பானிபூரின்னு ஒன்று இருக்கும். அது சென்னை சப்பிங்ஸ் எல்லாம் வச்சு எங்க சீக்ரெட் மசாலா வச்சு நாங்கள் ஃபயர் பண்ணி தரோம். சீக்ரெட் மசாலா, சரி. அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. 10 ரூபாய்க்கு அது சேல் பண்ணுறோம். அப்படியா? 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரி சரி சரி, நல்லா போயிட்டு இருக்கு. சரி ரைட்டு. இந்த பானிபூரி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன். இவங்க வந்து நார்த் இந்தியன்ல? எஸ் ப்ரோ. இவங்க பேர் விக்டோரியா. இவங்க நார்த் இந்தியன். சரி. டெல்லி. டெல்லி லவ் மேரேஜ். ஆமாம், லவ் மேரேஜ். நீங்க? நான் பக்கா சென்னை. ப்ரோ பேசும்போதே தெரியல. சரிங்களா, பானிபூரி ஆலையை பிடிச்சிட்டாரு. சரிங்க, இந்த பானிபூரி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பானிபூரி. பானிபூரி ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெளியே சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு கொடுப்பேன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஓ சரி. செஞ்சு செஞ்சு கொடுத்து உருளைக்கிழங்குல வச்சு எனக்கு ஒரு டைமில் போர் அடிக்க ஆரம்பிச்சிது. ஒன் டே இப்போ சிக்கன் வச்சு பார்த்தேன். எல்லோரும் சொன்னாங்க நம்ம நல்லாயிருக்கு. இங்கே காம்படிஷன் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பானிபூரி கடைகளில். சரி, இதை ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணோம். சிக்கன் பானிபூரி போட்டீங்க? ஆமாம், சிக்கன் போட்டோம், ப்ரவுன் போட்டோம், எல்லாம் ஹிட் ஆச்சு. சூப்பர் சூப்பர், நல்ல வித்தியாசமான கண்டுபிடிப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு அப்படின்றதுக்கு அழிவே கிடையாது. நம்ம கடந்து போக 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 நிறைய விஷயம் பிறந்துகிட்டே இருக்கும் புதுசாக. அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணியிருக்காரு. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விக்டோரியா. விக்டோரியா, நீங்கள் எந்த ஊர்? டெல்லி தான். ஆ, டெல்லியில் எங்கேங்க? நான் வந்து வசந்திரியா. தமிழ் நல்லா அழகாக பேசுகிறீங்களே. 7 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. அப்படியா? ஓகே. இப்போ உங்களுக்கு பானிபூரி போட்டே கல்யாணம் பண்ணிட்டாரா, இல்லை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பானிபூரி கொடுத்தாரா? ரைட். ஓகே சூப்பர். நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி காமிச்சிடலாமா? வித்தியாசமான பானிபூரி எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துடலாம். ஓகே, பானிபூரிகள், சிக்கன் பானிபூரி. இப்போ உள்ள என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஸ்டஃப் வைக்கிறாருப்பில். இது வந்து இதுதான் காரம். எங்களோட எவ்வளோ காரம் வேணுமோ கஸ்டமர் ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டு தான் கொடுத்துருவேன். ஓகே ஓகே. சைஸ் எப்படி வேணும் சொல்லுங்கள். ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு நார்மலாகவே போட்டுருங்க. இது இது வந்து ஒரு சாஸ் சாஸ் சவுத் ஏஷியன் சொல்லுவாங்கல்ல ப்ரோ. சரி. ஆ, அந்த சாஸ் வைக்கிறேன். ஓகே. அடுத்ததாக உள்ள ஆனியன் வைக்கிறாரு. ப்ரோ பானி இல்லாமல் ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு அவனிலேயே இருக்கும். இந்த பானி தருவேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கஸ்டமரை பானி இல்லாமல் தான் சாப்பிட சொல்லுவேன். பானி இல்லாமல் சாப்பிடணுமா? ஒரு பீஸ் பானி போட்டால் தானேங்க பானிபூரி. ஒரு பீஸ் பானி இல்லாமல் சாப்பிட்டு பாரு. ஒரு பீஸ் பானி இல்லாமல் ட்ரை பண்ணுவேன். இந்த ப்ரோ. ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணுறீங்க ப்ரோ? ஓகே சார். அதாவது முதல்ல பானி இல்லாமல் சாப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. அதனால ஓகே. அம்பல்கான், இப்போ அந்த சாஸ் மாதிரி மேலே ஊற்றுறாருல, அதில் சீக்ரெட் வச்சுருக்காரு. ஆ, நல்லா இருக்குஜி, சூப்பராக இருக்கு. பானி இப்போ தரேன். அம்பல்கான் ஆகாமீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாய் வச்சுருக்காருன்னு. பானியோடவும் நல்லா இருக்கு. பானி எல்லாமே நல்லா இருக்கு. பானி நல்லா இருக்குங்க. நான் கொஞ்சம் குடிச்சு பாத்துக்கிறேன். நீங்க பானி ஏதோ சீக்ரெட் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. இப்போ நான் பிரான் போடுறேன் பாருங்க. இது வந்து பிரான் பானிபூரியா? நான் 8 பீஸ் வந்து சிக்கன் வந்து 60 ரூபீஸ் சேல் பண்றேன் ப்ரோ. எத்தனை எத்தனை? 8 பீஸ் வந்து 60 ரூபா. 60 ரூபா சிக்கன். பிரான் என்ன ரேட்டுங்க? 70 ரூபாய்க்கு தரேன். 70 ரூபாய்க்கு ஃபுல்லா பிரான் வச்சு அதே மாதிரி தான் அந்த ஸ்பைஸ். ஆமா. ஹலோ.
ப்ரான் அல்டிமேட்டாக இருக்கும் தண்ணி அப்படியா. இறால் மீன் பானிபூரி இதுலேயும் பானி ஊற்றாமல் சாப்பிட்றதா இருக்கு. பானி வேணும்னா கொடுத்து வேணா கொடுத்துக்கலாம். மாஸ் பண்ணிட்டீங்க. அருமை ப்ரான் பூரி நல்லா இருக்கு ஜி. நீ அவளுடன் காத்து கொண்டு இருந்த பயிர் பானிபூரி இப்போ நான் போட போகிறேன். இது உள்ள வைக்கிறது என்னது? சென்னா சென்னா நீங்கள் உருளைக்கிழங்கில் பானி உருளைக்கிழங்கே நீங்கள் வைக்க மாட்டீங்களா? என்னங்க பானிபூரி ஹிஸ்ட்ரியே மாற்றிட்டீங்களாங்க. பானிபூரியோட ஹிஸ்ட்ரியும் மாறிடுச்சு, இவரோட ஹிஸ்ட்ரியும் மாறிடுச்சு. இது என்னோட சாஸ் ஸ்வீட்டாக ஸ்பைஸியாக எல்லாமே இருக்கும் ஒரு அதில். ஓகே, அதுக்கடுத்து உள்ள பானி ஊற்றுறீங்க. ஆனியனு இதே சீக்ரெட் மசாலா ப்ரோ. அப்படியா? பயர் பண்ணுற மசாலா ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, தேங்காய் ப்ரோ. தேங்காய் தானா? தேங்காய் கொப்பரை தேங்காய் தான். சரி பண்ணிக்கிறோமா? பண்ணுங்க. அவருக்கு அவ வாயில போட்டு விடுங்க. ஆத்துறோங்க கஷ்டத்தை பத்த வச்சு வாயில போடுற மாதிரி போடுறாரு. வித்தியாசமான என்ன காதுல இருந்து புகையெல்லாம் வருது. நெருப்புங்க, நெருப்பு மனிதன் ஆயிட்டேன். இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஹாப்பி பர்த்டே பண்றாங்க உங்களுக்கு? பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு எப்படி இருக்கு? பயந்துட்டீங்கல்ல? அடுத்ததான் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பாகுபலி பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி வச்சிருக்காரு. ஆனா ரெண்டு பூரியா தான் சாப்பிடணுமா எப்படின்னு சொல்லிருங்க. இது பாகுபலி பானிபூரி ப்ரோ. இது உடைச்சு நான் ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன், இப்படி கொடுத்துருவேன். இது நீங்க சாப்பிடும் போது பானி கீழே ஸ்பெல் பண்ணாம சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீ உங்களுக்கு. பானிபூரியே ஃப்ரீ? ஆமா, இல்ல அதுக்கு நாங்க ஸ்பெஷல் ஆள் வச்சிருக்கோம். வாங்க வந்துட்டேன். அதுக்கு எங்க தலைவன் தான் கரெக்டான ஆளு. ஆமா, இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது விட்டுருவோம்னா சம்பவம் பாத்துங்க. பானி கீழே விழுந்துட்டா காசு கொடுத்துடணும். கீழே விழுகாம சாப்பிட்டோம்னா காசு தேவையில்ல. ஒரு துணி கூட சுத்தாது பாருங்க, அப்படியே உறிஞ்சு எடுத்துறேன் எல்லாத்தையும். ப்ரோ ஜெய் மகிழ்மதி அப்படி சொல்லிட்டு சாப்பிடணும். ஜெய் மகிழ்மதி, ஜெய் பாகுபலி. ப்ரோ கான் சம்பத் கான் கீழே ஊத்த கூடாது. சம்பத் கான் பாத்தீங்களா எங்க ஆளா எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு. மறுபடியும் கேக்குறாருங்க. நானும் இவ்வளவு நாளா சம்பதுக்கான வேற ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரே வயல ரெண்டு பூரிய தள்ளனாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்காரு நம்மளு. அடுத்ததா வந்து டெசர்ட் பானிபூரி அப்படின்னு இருக்காரு. நாங்க துபாயில டெசர்ட் சஃபாரி போனோம், அந்த மாதிரி அது பானிபூரி கிடைக்கல. இதுக்குள்ள என்ன வைக்கிறீங்க? Kind of cake. ஓகே, இது என்ன? ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? வேற லெவல்ல கிரியேட் பண்ண வர வளருக்கு ஒண்ணுன்னா டெசர்ட். சூப்பர். காரமா சாப்பிட்டீங்க, ஸ்வீட் போட்டு கொண்டாடுங்க. இந்த மாதிரி பானிபூரிலாம் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்களா? ட்ரை பண்ணுங்க. இந்தாங்க நீங்க ஒன்று எடுத்துக்கங்க. இந்தாங்க கேமராமேன், சேஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே, சாப்பிட்டுருவோம். பண்ணியிருக்க எல்லா பானிபூரியுமே வந்து நல்லா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து காம்பினேஷன் கரெக்டாக செட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. பானிபூரி பௌத் அச்சா. நீங்கள் இந்த பானிபூரியெலாம் திருவான்மியூர் பீச் வந்தால் மட்டும் கிடைக்கும் நினைக்காதீங்க. எனக்கு இன்னொரு பிரான்ச் வந்து பெசநகர் பீச், எலியட்ஸ் பீச்சில் இருக்குது. அங்கே வந்தாலும் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் பானிபூரி எல்லாமே கிடைக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. வித்தியாசமான பானிபூரி, வித்தியாசமான அனுபவம். சூப்பராக நாங்கள் பானிபூரி சாப்பிட்டோம். ஃபைனலாக ஒரு பானிபூரி கொடுத்தாரு, டெசர்ட் பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் எத்தனை வகையான பானிபூரி நம்ம வச்சுருக்கோம் டோட்டலாக?
எத்தனை பானிபூரியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? சரி ரைட்டு, வித்தியாசமான பானிபூரி நீங்களும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கடைக்கு வாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்லோகன் மறக்காமல் சொல்லிடுங்க. என்னது என்னோட கடையோட ஸ்லோகன்? நீங்கள் சொன்னாதான் இன்னும் நல்லா இருக்கும், சொல்லுங்க. நம்பி வாங்க சந்தோஷமா போங்க. நம்பி வாங்க சந்தோஷமா போங்க சொல்லிட்டேங்க. ஆமாங்க. நன்றி. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுங்க. ஆர்டிஓ பீச் ஃபுட் ஸ்ட்ரீட்ல இருக்குது. இங்கே வரணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிடுங்களேன். 9884257617 சவுந்தர் என்று. கண்டிப்பாக இவங்க வந்து கப்பலாக தான் இந்த கடையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருந்தா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.